ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால், நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் முதல் முதல் அறிகுறி இது தாங்க. அது என்னன்றது ஒன் பை ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ கர்ப்பமாக இருக்கிறத வந்து ஒரு சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதாவது மாதவிடாய் தள்ளி போன பிறகு ஒரு 22வது நாளில், இல்லை ஒரு 30வது நாளில், இல்லை ஒரு 35 நாட்களுக்கு பிறகு கூட உங்களுக்கு இந்த அறிகுறி முதல் முதல்ல வந்துச்சு அப்படின்னா வந்து நிச்சயம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸாக எடுத்துக்கலாங்க. அதாவது ஒவ்வொரு பெண்களுக்கும் கர்ப்பத்திற்கான ஒரு ஒரு அறிகுறிகள் வந்து இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து வாமிட்டு இருக்கும், ஒரு பெண்ணுக்கு வந்து குமட்டல் இருக்கும், ஒரு பெண்ணுக்கு வந்து தலை சுற்றல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரில இருக்காது இல்லைங்களா? ஒரு சில பெண்களுக்கு மார்பகங்கள்லாம் வலிக்கும், ஒரு சில பெண்களுக்கு மார்பகங்கள் தளர்வாயிடும், இன்னும் ஒரு சில பெண்களுக்கு முதுகு வலி அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வாசனை உணர்வு வந்து அதிகமாகிடும். இல்லை கர்ப்பத்தோட இன்னும் பல பல ஆரம்ப அறிகுறிகள்லாம் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு மாதவிடாய் தழிச்சு தள்ளி போவது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில அறிகுறிகளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாங்க. கீழே முக்கியமாக வந்து ஒரு 10 அறிகுறிகள் வந்து சொல்ல போகிறாங்க. அது என்னன்றது வந்து ஒன் பை ஒன்றா பார்க்கலாங்க. சாதாரணமே ஒரு வேலை, அதாவது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த வேலை டயர்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து அந்த சும்மா ஒரு வீடு கூட்டுறதே வந்து உங்களால் செய்யவே முடியாது. யாருக்கும் வந்து வீடு கூட்டுறதுலாம் டயர்டாக இருக்காது, துணி துவைக்கிறதுலாம் டயர்டாக இருக்கும். பட் உங்களால் ஒரு வீடு கூட்ட முடியாத அளவு உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போய் சோர்வு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாங்க. உங்கள் உடலில் வந்து அதிகரிக்கும் ஹார்மோன் காரணமாக கூட இருக்கலாம். பல கருவூரும் பெண்களுக்கு இந்த உடல் சோர்வு எல்லாருக்குமே வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வரும், 3 மாதங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பொதுவான அறிகுறி, இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து 6வது வாரத்திலிருந்தே குமட்டல் பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். எனக்குலாம் டான் 45வது நாள்லேருந்து குமட்டல் ஸ்டார்ட் ஆகி 5 மாதங்கள் வர வரையும் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. இந்த குமட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து காலையில் எழுந்த உடனே ஸ்டார்ட் ஆகி நைட்டு முடிகிற நைட்டு தூங்குற வரையும் கூட இருந்துகிட்டே இருக்கும். இந்த குமட்டல் பிரச்சனை 2வது 3வது மாதத்தில் ஒரு சில பேருக்கு குறைஞ்சிரும், ஒரு சில பேருக்கு 5வது மாதத்தில் குறையும். ஸோ எப்போ குறையுன்றது சொல்கிறது தான் குமட்டல்ன்றது ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பயங்கரமாக பசி எடுக்குங்க, ஆனால் உணவு சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து சில வகை ஹார்மோன்கள்லாம் உடலில் வந்து குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சுன்றது வந்து உங்களுக்கு வெளிக்காட்டுது. பயங்கரமாக பசி எடுக்கும், ஆனாலும் சாப்பிட முடியாது சரிங்களா? இன்னும் ஒரு சில ஹார்மோன்கள் வந்து ப்ரெக்னன்சி ஆயிடுச்சுன்றது எப்படி வெளிக்காட்டும் அப்படின்னா வந்து உடல் வந்து நார்மலாக வந்து ஜீரணம் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. டாய்லெட் போகிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, டாய்லெட் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாடங்க உடல் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது இதற்கும் சில வகை ஹார்மோன் தான் முக்கியமான காரணங்கள். அதாவது ஃபீவர் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் ஃபீவர் இருக்காதான டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக கதகதப்பாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாவே போதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லை காலை எழுந்தும் நீங்கள் மார்னிங் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு உற்சாகமே இருக்காது. சே என்னங்க மார்னிங் விடுஞ்சிருச்சான்ற ஒரு டயர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தூங்க படுத்துகிட்டே இருக்கணுன்ற ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா? வழக்கத்துக்கு மாறாக சில வாசனைகள் உங்களுக்கு பிடிக்கும், சில வாசனைகள் உங்களுக்கு பிடிக்காது. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு, அதாவது எனக்கு பிரியாணி அப்படின்னாவும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணின்னு சொன்னாவே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே எனக்கு பிரியாணி சுத்தமாக பிடிக்கல. அதை பார்த்து வாந்தி வர அளவு குமட்டல் வர அளவு ஆயிடுச்சு சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஃபுட்டுலாம் பிடிக்கும் இல்லைங்களா? அது ப்ரெக்னன்சி டைம்லாம் சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காத ஃபுட்டுலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா? எனக்கு பாகற்காய் வந்து பிடிக்காது, ஆனால் பாகற்காய் குழம்பு வந்து ரொம்ப பிடிச்சது ப்ரெக்னென்சி டைமில். அதனால் ஒரு சில பேருக்கு வந்து மண் வாசனை இது மாதிரி வாசனைகள் ரொம்ப ரொம்ப விரும்புவீங்க ப்ரெக்னன்சி டைமில். உணவு சமைக்கும் போது வர வாசனை வந்து பிடிக்காது, ஆனால் மண் வாசனை மழை வரப்போ ஒரு மண் வாசனை வரும் இல்லைங்க, அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து மாடிப்படி ஏறும் பொழுது மூச்சுத்திணறல் வந்து வரும். இது கர்ப்பத்திற்கான மிக முக்கியமான அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கருவில் வரும் குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் தேவை இல்லைங்களா? அந்த சுவாசத்திற்கு ஒரு சிறிய குறுகிய இடைவெளி இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி வருவாங்க. உங்களுக்கு இந்த நிலைமையில் வந்து கர்ப்பகாலம் முழுவதும் ஏற்படலாம். ஒரு சில பெண்களுக்கு வந்து இது இல்லை நார்மலாகவே இருக்கலாம். குழந்தை வந்து தாயோட நுரையீரலில் வந்து புஷ் பண்ணுறப்போ அது மாதிரி அழுத்தம் கொடுக்குறப்போ இந்த மாதிரி மூச்சுத்திணறல் வந்து வருதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுக்கான அர்த்தம். அதே மாதிரி நைட்லேயும் யூரின் போயிட்டே இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் யூரின் போகிறீங்க. ரெகுலராக நைட்லேயும் வருது, பகல்லாம் வருது, வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்றத வந்து நீங்களே கிளியராக புரிஞ்சுக்கலாங்க. கர்ப்பமாக இருப்பவங்களுக்கு பேக் பெயின் கண்டிப்பாக இருக்கும். பேக் பெயின் எல்லாமே இருக்காது. ஒரு சில பெண்களுக்கு அது வந்து 9வது மாதத்தில் வரும், 7வது மாதத்தில் வரும், வயிறு பெருசாகிறப்ப வரும். நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பேக் பெயின் மாதவிடாய் தள்ளி போயிட்டு உங்களுக்கு பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னா வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுன்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா தசைநார்கள்லாம் தளர்வாகி இடுப்பெல்லாம் முதுகில் லேஸாகி உங்கள் குழந்தைய வந்து வளர்த்துக்கு தேவையான ஸ்பேஸில் உங்கள் வயிற்றில் வந்து உருவாக்கி கொடுக்குறப்ப இது மாதிரி வலி வந்து உங்களுக்கு உணரக்கூடுங்க. முதுகு வலி அடைந்து கர்ப்பகாலம் முழுவதும் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இருக்காது. ஒரு கர்ப்பத்தின் போது எடை இன்க்ரீஸ் ஆகிறதால ஈர்ப்பு பகுதியின், அதாவது எல்லாமே நடுவில் இருக்கிறதால குழந்தை நடுவில் இருக்கிறதா பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்குங்க.
சில பெண்களுக்கு வந்து வழக்கத்து கடலை மிக குறைவான அளவு அந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டாவது வாரத்தில் ஒரு மூணாவது வாரத்தில் நீங்கள் கிட் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவ்னு வந்துருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வந்து லைட்டாக உங்களுடைய பேடில் வந்து உங்களுடைய பேண்டீஸில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு டாட் மாதிரி பட்டா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அது மாதவிடாய் நினச்சிக்க வேணாம். அது மாதிரி இருந்துச்சுன்னா அது முக்கியமாக அது ப்ரெக்னன்சிக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ். அவங்களுடைய மாதவிடாய் வழக்கத்தை காட்டில் மிக குறைவாக ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் இருக்க அர்த்தம். நிறைய சிஸ்டர்ஸ் எங்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்து நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அது மாதிரி படுதுன்றப்போ அது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால அது மாதிரி வருதுங்க, நீங்கள் ஃபீல் பண்ண அது அதிகமாக வந்தால் மட்டும் தான் பிரச்சனை. டாட் மாதிரி வருது, கொஞ்சோண்டு வருது, லேசாக வருதுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால உங்கள் உடம்பு காட்டுகிற ஒரு முக்கியமான அறிகுறி. சரிங்களா, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த சிம்டம்ஸில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போகாதுங்க, ஒரு அஞ்சு சிம்டம்ஸ் வந்து இருக்கும், அஞ்சு சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுக்குன்னு ஒரு அர்த்தம். இது உங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இரெகுலர் பீரியட் அப்படின்னா வந்து ஒரு 45 நாள் வெயிட் பண்ணோம், 45 நாளுக்கு அப்புறம் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்ளை பண்ணியிருக்கேன். சீக்கிரம் ப்ரெக்னெண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றதுக்கு தனி வீடியோ பண்ணியிருக்கேன், பார்க்க போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பை.